அனைவருக்கும் வணக்கம். இளைஞரணி சார்பாக தமிழகத்தினுடைய ஒரே நம்பிக்கை எங்கள் இயக்கத்தினுடைய தலைவர் என்கிற அந்த பெருமிதத்தோடு ஒரு அற்புதமான காணொளி கருத்தரங்கை நடாத்தி கொண்டிருக்கிற இளைஞரணியினுடைய செயலாளர், பாசத்திற்கு மரியாதைக்கும் உரிய எங்கள் குடும்பத்தினுடைய சகோதரர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற இளைஞரணியை சார்ந்த துணை செயலாளர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, என்னோடு கலந்துரையாடி இருக்கிற பேசி முடித்திருக்கிற இயக்கத்தில் ஈடுபாடு கொண்ட இளைஞர் படையினரே, பார்த்து கொண்டிருக்கிற பார்வையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். என்னுடைய நேரம் 12 நிமிடத்தில் முடிக்க வேண்டும் என்பது கட்டளை. அந்த கட்டளையை நிச்சயம் நான் நிறைவேற்றுவேன் என்கிற அடிப்படையில் மாநில சுயாட்சிக்கான தலைவர் அண்ணன் தளபதி என்கிற அந்த தலைப்பிற்குள் ஒரு கடலை ஒரு குடுவைக்குள் அடைக்க உத்தரவிட்டிருக்கிறார் இளைஞரணி செயலாளர். முயற்சி செய்து பார்க்கிறேன், முடியவில்லை என்றால் மன்னித்து விடுங்கள். மாநில சுயாட்சி என்று நாம் பேசுகிற போது எனக்கு முன்னதாக பேசிய நால்வர் ஒவ்வொரு கருத்துக்களையுமே வைத்தார்கள். அந்த கருத்துக்களில் அது நீட் தேர்வாக இருக்கலாம், அல்லது மொழி உரிமையாக இருக்கலாம், அல்லது கல்விக் கொள்கையாக இருக்கலாம். இவையெல்லாம் ஒவ்வொரு சமூக தளங்களுக்கான பிரச்சனையாக இருக்கிற போது அதற்கான சட்ட வடிவம் என்ன என்பதை வலியுறுத்தி சொல்லுகிற வார்த்தை தான் மாநில சுயாட்சி, ஸ்டேட் அட்டானமி. இந்த ஸ்டேட் அட்டானமியை நீங்க தெரிஞ்சுக்கணும். மாநில சுயாட்சியை வந்து ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கொள்கைகளாக, தன்னுடைய முழக்கங்களாக தொடக்கத்திலிருந்து மாநில சுயாட்சி என்கிற ஒரு ஒற்றை வார்த்தையை இந்தியா முழுவதும் அங்கீகரிக்கிறது, இந்தியா முழுமைக்கும் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு பேரியக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்பதற்கான பின்புலத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய நிலைக்கு நான் இருக்கிறேன். நண்பர்களே, இந்த மாநில சுயாட்சிங்கிறதுடைய பின்புலத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு சில புத்தகங்களை நான் பார்வையாளர்களுக்கு வைக்க விரும்புகிறேன். இந்த ஆவணங்களின் மூலம் ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் அது இன்றைக்கல்ல, என்றையிலிருந்து மாநில சுயாட்சியை இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று எத்தனைக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். நீங்க 1919 இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக கொண்டு வரப்பட்ட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லேயே இந்த ஸ்டேட் அட்டானமிங்கிற அந்த சப்ஜெக்ட கொண்டு வராங்க. அதற்கு பிறகு 1930 சைமன் கமிஷன் வந்து இந்த மாநிலங்களுக்கான உரிமையை கொடுப்பதா, மாகாணங்களுக்கான உரிமையை கொடுப்பதா இல்லையா, கூட்டாட்சி தத்துவத்தை அனுமதிப்பதா இல்லையா என்பது குறித்தான விவாதத்திற்கு வருகிறது. அதற்கு பிறகு மகாத்மா காந்தி அவர்கள் தன்னுடைய சுயராஜ்யம் என்கிற சித்தாந்தத்தை கொண்டு வருகிறார். சுயராஜ்யம் என்பது கிராமங்களுக்கே சுயராஜ்யத்தை கொடுக்க வேண்டும் என்கிற போது மொழிவாரியாக தனித்தன்மை கொண்ட ஒரு மாநிலத்திற்கு சுயராஜ்யம் வேண்டுமா வேண்டாமா என்கிற விவாதத்தை விதைத்தது மகாத்மா காந்தி. அதற்கு பிறகு 1947 நம் இயக்கத்தினுடைய தொடக்கம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய காஞ்சியில் எழுதுகிறார், மாநில சுயாட்சி ஏன் தேவை என்கிற ஒரு கட்டுரை எழுதுகிறார். அந்த கட்டுரை என்பது பெரியார் திடலில் இருக்கிற நூலகத்தில் இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிற நண்பர்கள் அங்கே போய் படிக்கலாம். காஞ்சி இதழில் மாநில சுயாட்சி ஏன் தேவை என்று அண்ணா எழுதுகிறார். இன்னொரு புத்தகம், மிக முக்கியமான புத்தகம், 1940 வெளிவந்த புத்தகம், தினமணியினுடைய அன்றைய ஆசிரியர் ஏ என் சிவராமன் அவர்கள் எழுதிய அந்த நூல் மாகாண சுயாட்சி என்கிற அந்த புத்தகம் மிக முக்கியமான புத்தகம். அதை தினமணியே வெளியிட்டது. அதற்கு பிறகு மாப்போசி அவர்கள் ஏன் மாநில சுயாட்சி என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் வெகுவாக எளிதாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மாநில சுயாட்சி என்றால் என்ன, அதற்கான அடித்தளம் திராவிட நாடு, நான் திராவிட நாட்டு கோரிக்கையை கைவிட்டிருக்கிறேன், ஆனால் திராவிட நாடுக்கான கோரிக்கைகள் இன்னும் கைவிடப்படவில்லை என்று அண்ணா அவர் கைப்பட எழுதி, அவர் மறைவுக்கு பிறகு அந்த புத்தகம் தலைவர் கலைஞரின் கைக்கு போய் தலைவர் கலைஞர் அவருடைய காலத்தில் வெளியிட்ட புத்தகம் எண்ணி துணிக கர்மம் என்கிற அண்ணாவின் கையெழுத்து பிரதியே எழுதுகிற அந்த புத்தகம், அது மாநில உரிமைகள் குறித்தான விடயங்களை பேசுகிறது. அதற்கு பிறகு மாநில சுயாட்சி என்று நம்முடைய கலைஞரின் மனசாட்சி என்று சொல்லுவோமே, மறைந்த மரியாதைக்குரிய அண்ணன் முரசொலி மாறனவர்கள் எழுதிய மாநில சுயாட்சி, அதற்கு பிறகு வைகோ அவர்கள் எழுதிய மாநில சுயாட்சி, குறிப்பாக கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருக்கிற மாநில சுயாட்சி ஏன் தேவை என்கிற புத்தகம், இன்னும் பல புத்தகங்கள் வந்திருந்தாலும் கடைசியாக நம்முடைய தம்பிமார்களில் ஒருவராக மாநில சுயாட்சி த நக்ஷல் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் விக்னேஷ் ஆனந்த் எழுதியிருக்கிறார். சோ இந்த தொகுப்புகளை நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் மாநில சுயாட்சி ஏன் தேவை, அதனுடைய ஆழம் என்ன, அதை திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் இந்தியாவிற்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். பேரறிஞர் அண்ணா ஒரு இடத்தில் பேசுகிறார், நான் இந்த நாடாளுமன்றத்தில் நின்று பேசுகிறேன்,
நீங்கள் ஒரு ஒரு மொழியை எல்லாவற்றுக்குமான மொழியாக கொண்டு வர விரும்புகிறீர்கள். என்னுடைய மாநிலத்தில் என் தாய்மொழியான தமிழ் உங்கள் இலக்கியங்களை விட, உங்கள் வன்மங்களை விட, உங்கள் துன்பங்களை விட மிக புகழ் வாய்ந்த மொழி. இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிற்கே ஒரு தாய்மொழியாக, தேசிய மொழியாக இருக்கக்கூடிய தகுதி படைத்த மொழி. ஆனால் நீங்கள் இந்தியை கொண்டு வந்து திணிக்கிறீர்கள். அப்படி நீங்கள் இந்தியை திணிக்கிற போது பெரும்பான்மை மக்கள் பேசுகிற மொழி என்கிறீர்கள். இந்த நாட்டில் பெரும்பான்மையாக காகங்கள் தான் இருக்கிறது, ஆனால் இந்த நாட்டினுடைய பறவையாக, தேசிய பறவையாக நீங்கள் மயிலை வைத்திருக்கிறீர்கள். தமிழ் மயில் போல, இந்தி காக்கை போல, இந்த நாட்டிற்கான மிக முக்கியமான அந்த முறையை தொடக்கி வைத்தது பேரறிஞர் அண்ணா. அந்த பேச்சு அவர் தொடங்குகிற போதே மாநில உரிமைகளுக்கான சித்தாந்தத்தை விதைக்கிறார். நீங்க இந்தியாவிலேயே ஒரு அரசியல் இயக்கம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில், 1967 தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் மாநில சுயாட்சியை தேர்தல் அறிக்கையிலேயே கொண்டு வந்து இந்த மாநிலங்கள் விடுதலை பெற வேண்டும், மத்தியில் இருக்கிற அதிகார குவியலை உடைத்தறிவோம் என்கிற பிரகடனத்தை கொடுத்தது பேரறிஞர் அண்ணா. அவருடைய வாழ்வு காலம 2 ஆண்டு காலம். அதற்கு பிறகு நம்முடைய தலைவர் கலைஞர் ஆட்சிபீடத்திற்கு வருகிறார். அந்த ஆட்சிபீடத்திற்கு வருகிற போதுதான் அவர் சந்திக்கிற சிக்கல்கள். 1969 அவர் அந்த முதலமைச்சராக பொறுப்பேற்கிற போது மாநில சுயாட்சிக்கான அந்த சித்தாந்தங்களை வடிவமைக்கிறார். அவர் ஒண்ணுமே இல்லை, ஒரே ஒரு சாதாரண கேள்வி கேட்கிறார். தமிழகத்துல சட்டமன்றம் இருக்கு, அந்த சட்டமன்றத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், மாநிலத்திற்கான சட்டம் இயற்றுகிற மன்றம், மாநிலத்தினுடைய முழு உரிமையும் பெற்ற ஒரு முதலமைச்சராக நான் உட்கார்ந்திருக்கிறேன். இந்த இடத்தில் இந்த சட்டமன்றத்தை பழுது நீக்கம் செய்ய என்னால் முடியவில்லை. நான் பழுது நீக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்திடம் அனுமதி பெற்றுதான் இந்த அவையை நான் பழுது நீக்க வேண்டும் என்று சொன்னால், அப்படி அதிகாரமற்ற ஒரு பொறுப்பு எங்களுக்கு தேவையில்லை, அப்படி என்றால் எங்களுக்கான சட்டத்தை, எங்களுக்கான நாட்டை நாங்கள் உருவாக்கிக் கொள்வோம்னு கலைஞர் சொல்றார். இந்த சிந்தனை வேறு எந்த மாநிலத்திற்கும் அரசியல் தலைவர்களுக்கும் வரல. அந்த அரசியல் தலைவர்களுக்கு வராத காரணத்தினால்தான் மாநில சுயாட்சி, நீங்க மிக முக்கியமான 2 மாநாடுகளினுடைய தொகுப்புகளை இங்க இருக்கிற பார்வையாளர்கள் முரசொலியிலே நம்முடைய அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய பேராசிரியருடைய நூலகத்திலே போய் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று தாழ்மையாக வேண்டுகோள் விடுக்கிறேன். 1970 நான் இப்போது இருந்து திருச்சியில இருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். இதே திருச்சியிலே தான் மாநில சுயாட்சி மாநாடு நடத்துகிறார் நம்முடைய தலைவர் கலைஞர். திருச்சியில மிகப்பெரிய மாநாடு, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக மாநில மாநாடு. அந்த மாநாட்டினுடைய மைய பொருள் மாநில சுயாட்சி. அந்த மாநில சுயாட்சிக்கு தீர்மானம் நிறைவேற்றி விட்டு சென்னை அண்ணா நகரிலே அனைத்து மாநில தலைவர்களையும் கொண்டு வந்து சேர்த்து ஒரு மாநில சுயாட்சி மாநாடு நடத்துகிறார். அப்போதுதான் அவர் அது அறிவிக்கிறார். 1971 மே 27 ஒரு மிகப்பெரிய ஆவணத்தை இந்தியாவிற்கு தலைவர் கலைஞர் கொடுக்கிறார். மாநில சுயாட்சி என்று வருகிற போது நீங்கள் எத்தனை பேர் வேண்டுமானாலும் வரலாம். இன்றைக்கு மாநில சுயாட்சிக்கான அடித்தளம் திராவிட முன்னேற்ற கழகம், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், இன்றைக்கு நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற அண்ணன் தலைவர். ஏன் இதை அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன் என்று சொன்னால், எப்படி மேக்னகர்த்தா ஒரு மகா சாசனம் இந்தியாவில் உலகத்தினுடைய அரசியலமைப்பு சாசனம் என்று அங்கீகரிக்கப்படுகிறதோ, அப்படி மாநில சுயாட்சிக்கான ஒரு சாசனமாக நீங்கள் கருத வேண்டியது நம் தலைவர் கலைஞர் இந்தியாவிற்கே கொடுத்த ஒரு மிகப்பெரிய சாசனம் தான். மத்திய மாநில அரசுகளினுடைய உறவுகள் குறித்து அவர் விவாதிப்பதற்காக ஒரு குழுவை அமைக்கிறார். அந்த குழுவின் பெயர் பி.வி. ராஜமன்னார் கமிட்டி. அந்த ராஜமன்னார் கமிட்டியில் சந்திரா ரெட்டியார் என்கிற ஒரு ஆந்திரத்தை சார்ந்த ஒரு அரசியல் தலைவர், அன்றைக்கு சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்த ஏ.எல். முத்தையா போன்றவர்கள், ஏ.எல். முதலியார் போன்றவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு அறிக்கையை 1.5 ஆண்டு காலம் இந்தியா முழுவதும் சுற்றி மாநில சுயாட்சி என்றால் என்ன, அதற்கான தன்மை என்ன என்று சொல்லி முதல்வராக இருந்த தலைவர் கலைஞரிடத்தில் இதே 1971 27 மே 383 பக்கங்களை கொண்ட ஒரு சாசனத்தை அவர்கள் கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். அந்த மாநிலத்திற்கும் மத்தியத்திற்கும் இடைப்பட்ட உரிமைகள் என்ன? மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரங்கள் வருகிற போது எல்லோரும், டான் அசோக் போன்றவர்கள் மற்றும் பாலா போன்றவர்கள் நம்முடைய சக பேச்சாளர்கள் எல்லோரும் சொன்னார்கள், மிசாவை எதிர்த்தார்கள் என்று. மிசாவை எதிர்க்கிற போது இந்தியாவில் ஒரு தலைவன் தலையங்கம் எழுதினான், சர்வாதிகாரத்திற்கான தொடக்க நாள் என்று தலைவர் கலைஞர் தலையங்கம் தீட்டினார். அந்த காலத்தில் பண்படுத்தப்பட்டு பயிற்சி பெற்றவர் தான் இன்றைக்கு நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற திராவிட இனத்தின் 4ஆம் பேரரசர். நண்பர்களே, ராஜமன்னார் குழு ஒரு சில விடயங்களை வடிவமைக்கிறது. மாநிலங்களுக்கு சட்டம் இயற்றுகிற அதிகாரம், வரியை நிர்ணயிக்கிற அதிகாரம்,
நிவாரணங்களை தானாக உருவாக்கி கொள்வது, மானியங்களை தனக்காக உருவாக்கி கொள்வது, இந்த நாட்டில் தனக்கான சுயாட்சி அதிகாரங்களை கொண்டு வருவது, அப்படி தேவைப்படுகிற அந்த குறிக்கோளின் அடிப்படையில் தான் மாநிலங்களுக்கான திட்ட கமிஷனை உருவாக்கினார். முதல் முதலில் இந்தியாவிலேயே ஒரு மாநிலத்திற்கு திட்டக்குழு கமிஷனை உருவாக்கியது திமுகவும் தலைவர் கலைஞரும் தான். ஏன் மாநிலங்களுக்கான திட்டத்தை உருவாக்க வேண்டும், அவர்கள் அந்த திட்டத்தின் மூலம் நீங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று தெளிவுபடுத்தினார்கள். நாட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லாதவை என்று ஏன் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடைகள் பேசினோ? மத்திய அரசினுடைய கைக்கூலிகளாக மாநில அரசை ஆட்டுவிக்கிற, மாநில அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுகிற இடத்தில் ஆளுநர்கள் இருக்கிறார்கள். ஏன் நான் இவ்வளவு பின்புலம் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அண்ணா தலைவர் கலைஞர் அங்கே இருந்த அரசியல் எதிர்கள், ஆனால் இன்றைக்கு தலைவர் அண்ணன் தளபதியின் முன்னால் இருக்கக்கூடிய அரசியல் எதிர்கள் யார்? அன்றைக்கு இருந்தவர்கள் வலிமை மிக்கவர்களாக இருந்தார்களா அல்லது ஆட்சியை செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்களா என்றால், தலைவர் கலைஞர் மாநிலத்தில் இருக்கிற எல்லோரையும் ஒருங்கிணைத்தார். மாநிலத்தில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை எல்லா தலைவர்களையும் கொண்டு வந்து சேர்த்தார். அது ஃபரூக் அப்துல்லாவாக இருக்கட்டும், ராம்விலாஸ் பாஸ்வானாக இருக்கட்டும், லல்லு பிரசாத் யாதவாக இருக்கட்டும், மம்தாவாக இருக்கட்டும், எல்லா தலைவர்களையும் கொண்டு வந்து சேர்த்தார். அந்த சேர்த்ததனுடைய நிலைப்பாடு, அவசர நிலை பிரகடனத்தை போட வேண்டும் என்று சொன்னால் மாநிலங்களிடத்தே கருத்து கேட்க வேண்டும். நீதித்துறையில் நீதிபதிகளை நியமிக்க வேண்டும் என்றால், இன்றைக்கு நீங்கள் நீதி ஹைகோர்ட்ல ஒரு ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதற்கு மாநில அரசினுடைய ஒப்புதல் தேவை, பரிந்துரை தேவை என்பதை தலைவர் கலைஞர் ராஜமன்னார் கமிட்டியிலே மாநில சுயாட்சிக்கு கொண்டு வருகிறார். இன்றைக்கு அந்த நிலை செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ராஜ்யசபாவில் மாநிலங்களினுடைய எண்ணிக்கைகளுக்கு போல சரிசமமான சரிவிகித பங்கு வேண்டும் என்று முயற்சித்தார். இன்றைக்கு நாம் காவேரி நீர் மேலாண்மை வாரியம் என்று பேசுகிறோமே, அந்த நீர் மேலாண்மை வாரியத்தை இயக்குவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் சிந்தித்தது, நீர் தகராறுகளை அந்தந்த மாநிலங்களுக்கான நிர்வகித்துக் கொள்ள ஒரு தனி ஆட்சி, தனியாட்சி சுயாட்சி பெற்ற ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அரசியலமைப்பு சட்டத்தில் நீங்கள் சட்ட திருத்தம் கொண்டு வருகிறீர்கள் அல்லது மக்களுக்கு விரோதமான ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறீர்கள் என்றால், அதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய 1/3 மாநிலங்கள் சட்டம் இயற்றி ஒற்றுக்கொள்ள வேண்டும் என்ற திட்டத்தை பி வி ராஜமன்னார் கமிட்டி கொண்டு வந்து சேர்க்கிறது. அரசு நிர்வாகம், நீர் பங்கீடு, பொது ஒழுங்கு, வணிகம், மொழி, கல்வி, இப்படி எல்லா விஷயங்களையும் கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். இதவற்றை மத்திய அரசுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று தலைவர் கலைஞர் எத்தனைக்கிறார். அப்போது இரா செழியன், மரியாதைக்குரிய மறைந்த மாமேதை அண்ணன் முரசொலி மாறன் போன்றவர்கள் எல்லோரும் கொண்டு போய் இந்திரா காந்தி இடத்திலே கொடுக்கிறார்கள். அதற்கு பிறகு இந்திரா காந்தி சிந்திக்கிறார். அது ஏறக்குறைய 71 கொடுக்கப்பட்ட ஆவணம் 84 வரை தூங்குகிறது. 84 இவற்றை எல்லாம் ஒருங்கிணைப்பதற்காக, மத்திய மாநிலத்தை ஒருங்கிணைப்பதற்காக நீதிபதி சர்க்காரியா கமிட்டி தலைமையில், நம்ம சர்க்காரியான்னா உடனே நம்மால்கள் இங்க இருக்கிற ஆட்களுக்கு வேற ஞாபகமே வராது, ஆனால் சர்க்காரியா கமிட்டி வந்து அவர் வந்து இந்த மத்திய மாநில உறவுகள் குறித்து விசாரிப்பதற்கு, மாநில சுயாட்சி தன்மையை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ஒரு தலைமையை அவர் கொண்டு வந்து சேர்த்தார். அவர் ஒரு அறிக்கை கொடுத்தார், அந்த அறிக்கை பயனற்று போனது. பூஞ்ச் கமிட்டி ஒரு அறிக்கை வருகிறது, அந்த அறிக்கை பயனற்று போனது. இப்ப நாம கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, மாநில சுயாட்சிக்கான அந்த தலைமை எங்கே இருக்கிறது? அண்ணா சொன்னார், கலைஞர் சொன்னார், இன்றைக்கு அண்ணன் தலைவர் தளபதி சொல்லுகிறார், வெளியுறவு, பாதுகாப்பு, தொலைத்தொடர்பு, நிதித்துறை போன்றவற்றை தவிர மற்ற எல்லா துறைகளிலும் சட்டம் இயற்றுகிற அதிகாரம் மாநிலத்திற்கு வேண்டும் என்று தன்னுடைய முதல் பிரகடன பேச்சிலேயே பதிவு செய்கிறார். முதல் பிரகடன பேச்சிலேயே பதிவு செய்கிறார். நான் அதற்கு முன்னதாக அவர் செயல் தலைவராக இருந்தார். தலைவர் கலைஞர் உயிரோடு இருந்த அவருடைய கடைசி பிறந்தநாள், எல்லா நண்பர்களுக்கும் நினைவிற்கும், ராயப்பேட்டாவிலே ராகுல் காந்தியிலிருந்து மேற்கு வங்கத்தை சார்ந்த டெரிக் ஓப்ராய் வரை கூட்டி கொண்டு வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முந்தைய ஒரு பிரகடனத்தை எங்கள் தலைவர் தளபதி அன்றைக்கு பிரகடனமாக கொடுத்தார். அந்த பிரகடனத்தில் ஒருவர் பேசினார், ராகுல் காந்தி பேசினார், எல்லா தலைவர்களும் பேசினார்கள். ஆனால் நீங்கள் போய் டெரிக் ஓப்ராயினுடைய அந்த பேச்சை இன்றும் மறுவாசிப்பு செய்யுங்கள். அவர் சொன்னார், எல்லா மாநில தலைவர்களும் இங்கே இருக்கிறார்கள், ஒவ்வொரு மாநில தலைவர்களுக்கும் ஒவ்வொரு சுய சிந்தனை இருக்கிறது, அந்த சுய சிந்தனையினுடைய சித்தாந்தத்தை எல்லா மாநிலங்களும் பின்பற்றுகிறது, ஆனால் அதை கொடுத்தது இந்த இயக்கத்தினுடைய, திமுக என்கிற இயக்கத்தினுடைய தலைவர் கலைஞர், அதை இன்றைக்கு இந்தியாவிற்கே வழிகாட்டியாக இருப்பது தளபதி மு க ஸ்டாலின் என்று பதிவு செய்தார். டெரிக் ஓபராய் பதிவு செய்தார். அவர் மேற்கு வங்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஆங்கிலோ இந்தியன் நாடாளுமன்ற உறுப்பினர், தேர்ந்த கச்சறிந்த தலைவர், அவர் பதிவு செய்தார். நான் ஏன் இதை மையப்படுத்துகிறேன் என்று சொன்னால்,
மாநில உரிமைகள் நசுக்கப்படுகிற போது, இன்றைக்கு நாம் என்ன எனக்கு முன்னதாக பேசிய இளைஞரணி செயலாளர்கள் தொடங்கி நம்முடைய அப்துல்லா வரைக்கும் சொன்னார்களே, நாற்காலியில் முட்டி போட்டுக் கொண்டு போனவர்களுக்கு மாநில சுயாட்சி என்றால் என்ன வந்து தெரியும். ஒரே நாடு, ஒரே ரேஷன், ஒரே மொழி, ஒரே கல்வி, ஒரே மதம் என்று எல்லாவற்றையும் ஒரே மதமாக மாற்றுகிற போது அண்ணா சொன்னாரே, யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி என்கிறதில் வேற்றுமையில் ஒற்றுமை என்பது இந்த மாநிலங்கள் கருத்தால் சிந்தனையால் கொள்கைகளால் மாறுபட்டு வேறுபட்டு நிற்கிற போது இந்தியா என்ற ஒன்றை கொண்டு வருகிறோம். அந்த இந்தியா என்கிற ஒன்றை கொண்டு வருகிற போது ஒரே மொழி என்று நீங்கள் கொண்டு வந்தால் அதை எதிர்க்கிற இயக்கமாக திமுக இருக்கும் என்றார் அண்ணா சொன்னால் இன்றைக்கு தலைவர் தளபதி அதை வலியுறுத்துகிறார். இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு இருமொழி கொள்கை என்றால் என்ன வந்து தெரியவில்லை. முதலமைச்சர் ட்வீட் போடுகிறார், மூன்று மொழி வந்தால் நல்லது தானே. உடனடியாக கண்டனம் தெரிவித்து அதை தடுத்து யார், இந்த புதிய கல்விக் கொள்கையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கஸ்தூரி ரங்கன் பொதுவெளியில் மன்னிப்பு கேட்டார் என்றால் அது நம்முடைய தலைவரினுடைய அறிக்கையை வைத்தான் மன்னிப்பு கேட்டார். எப்படி மும்மொழி கொள்கையை இங்கு ஏற்றுக்கொள்ள முடியும், எங்கள் மாநிலத்திற்கு இருமொழி கொள்கை இருக்கிறது, அது பேரறிஞர் அண்ணா கொடுத்தது, அது எங்கள் மாநில உரிமை, எங்கள் மாநில சுயாட்சி, இதை சொன்னது தலைவர் தளபதி. இந்த மாநில சுயாட்சியில் நீங்கள் கை வைத்தீர்கள் என்றால் நீங்கள் எரிகிற நெருப்பில் கை வைக்கிறீர்கள், மீண்டும் ஒரு மொழி போராட்டத்திற்கு திமுக தயாராகும் என்று கூக்குரல் விடுத்தவர் எங்களுடைய தலைவர். இந்த மாநில சுயாட்சியை நீங்கள் நம்முடைய மரியாதைக்குரிய அப்துல்லா பேசுகிற போது சொன்னார், மாட்டுக்கு எல்லோரும் போராடி கொண்டிருக்கிற போது நீட் என்று சொல்லி, இந்த நீட் என்கிற ஒரு தேர்வு குறித்து இன்றைக்கு இருக்கிற அடிமை கூட்டங்களுக்கு ஒரு துளியும் அறிவு கிடையாது. நீட் தேர்வு வந்தது, விவாதங்களிலே பேசுகிற மிகப்பெரிய அறிவாளிகள், இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நூல் போட்ட அறிவாளிகள் எல்லோரும் வரிசைகளை சொல்லுவார்கள், திமுகவும் காங்கிரசும் கூட்டணியில இருந்தபோதுதான் நீட் தேர்வு வந்தது என்பார்கள். ஆனால் நாம் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டார்கள். ஆம், நீட் தேர்வு வந்தது, இதை கொண்டு வந்தது காங்கிரஸ் அரசாங்கம். அன்றைக்கு கப்பல் சிப்பில் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்தபோது கொண்டு வந்தார். இந்தியாவே அமைதியாக இருந்தபோது ஒரே ஒரு இடத்திலிருந்து கடிதம் போனது, அது கோபாலபுரம். நீங்கள் சட்டம் கொண்டு வருகிறீர்கள், ஆனால் அது எங்களுடைய மாநிலத்தில் நுழைவுத் தேர்வு ரத்து சட்டத்தை நான் வைத்திருக்கிறேன். அப்படி வைத்திருக்கிற போது என் மாநிலத்தில் படிக்கிற மாணவர்களுடைய தகுதியை தீர்மானிப்பது நீங்கள் யார் என்று தலைவர் கலைஞர் கேட்டார், திமுக கேட்டது. தலைவர் கலைஞர் கடிதம் எழுதுகிறார், அந்த கடிதம் சோனியா காந்திக்கும் மன்மோகன் சிங்குக்கும் அதை போல கபில் சிப்பலுக்கும் போகிறது. போன அடுத்த நொடி அந்த சட்ட திருத்தத்தில் விரும்புகிற மாநிலங்கள் தேர்வை நடத்தி கொள்ளலாம், விரும்பாத மாநிலங்களுக்கு நீட் பொருந்தாது என்பதை தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எந்த அமைப்பு மாநில சுயாட்சியில் ஒரு சட்டத்தை ஏற்றி அந்த சட்டத்தை மதிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். நீங்க யாருமே யோசிக்க முடியாது. இதை இன்னைக்கு மனித சங்கிலின்னு அப்துல்லா சொன்னார், நான் இன்னொருபடி மேல போறேன், எங்களை மாணவர்கள்ட்ட போய் பேச சொன்னார் தலைவர், போங்க மாணவர்கள்ட்ட பேசுங்க, ஒவ்வொரு மாவட்டமா மாணவர்களை மையப்படுத்தி இதை மாணவர்களுடைய பிரச்சனையாக, இது மாநில சுயாட்சி உரிமை என்பது நமக்கான சட்டத்தை நாம் ஏற்றுக்கொள்வது, கல்வி நமது உரிமை, இதை தீர்மானிப்பதற்கு எவனும் பிறக்கவில்லை என்கிறதை பிரகடனப்படுத்தி எல்லா மாநிலங்களையும் எல்லா மாவட்டத்திலையும் இந்த நீட்டுக்கு எதிரான கருத்தரங்கத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக செயல் தலைவராக தளபதி நடத்தினார். இங்கேதான் மாநில உரிமையை பாதுகாக்கிற மாபெரும் தலைவர். காஷ்மீரகத்துல பிரச்சனை, பாஜகவோடு கூட்டணியில இருந்த அந்த அம்மையார் ஒடுக்கப்படுகிறார், அந்த அவருடைய அந்த அம்மையாருடைய மகள் கடிதம் வந்து தலைவருக்கு கிடைச்ச போது, நீங்க ஒரே ஒரு விஷயம் பாருங்க, நீங்க முதலமைச்சர் இந்த கொரோனா காலத்துல எந்த முதலமைச்சருக்கு யாருமே டேக் பண்ணல, ஒண்ணு பண்ணதெல்லாம் எங்களுடைய தலைவருக்கு டேக் பண்ணா இல்லைன்னா உதயநிதி அண்ணனுக்கு வந்து டேக் பண்ணா, இந்த ரெண்டு டேக் தான் வேலை செஞ்சுச்சு. மற்ற மாநிலத்தினுடைய முதல்வர்கள் தலைவர்கள் இதை செய்யுங்க இதை செய்யுங்க என்ன போது நாங்களும் செய்தோம், அவர்களும் எங்களுக்கு மதிப்பு கொடுத்து அதை செய்தார்கள். இந்த மாநிலங்களை ஒருங்கிணைக்கிற தன்மை, மாநிலத்தினுடைய சித்தாந்தங்களை பேசுகிற தன்மை, இதை எல்லாவற்றையும் வடிவமைத்தது மட்டுமல்ல அதனோடு பயணிக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக. நீங்க இன்னைக்கு வந்து உணவு பாதுகாப்பு திட்டம், ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டைன்னு இந்த அரசு கொண்டு வந்துச்சு, அதை எதிர்த்து கேள்வி கேட்டது யார், திராவிட முன்னேற்ற கழகம். இந்த அம்மையார் ஜெயலலிதா இருந்தா, நீங்க ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு வந்து இந்த சுதந்திர தின விழா பேச்ச வந்து எடப்பாடி பேசுற போது எனக்கெல்லாம் வயிறு எரியுது. ஓகே, உங்களுக்கு முதுகெலும்பு இல்லை, எங்க இளைஞரணி செயலாளர் சொல்ற மாதிரி முதுகெலும்பு இல்லாத புழுக்கள் நீங்கள், நீங்க வந்து இந்த நக்கி குடிக்கிற நாய்களும் கீழானவர்கள். இதை வந்து பாரதிதாசன் அடிக்கடி சொல்லுவான், இந்த கடுமையான வார்த்தை என்பது பாரதிதாசனுடைய வார்த்தை, என்னை மன்னித்து விடுங்கள், நக்கி குடிக்கிற நாய்களுக்கு எதுவும் தெரியாது என்பார் பாரதிதாசன்.
அப்படி தன்னுடைய நாற்காலிக்காக இந்த மாநிலத்தினுடைய உரிமைகளை அடக வைக்கிற போது ஒண்ணுமே இல்லைங்க. கலைஞர் கொண்டு வந்த மிக கனவு திட்டம் இந்த மேம்பாலம், மதுரவாயல் மேம்பாலம், அதற்கு நான் வழக்கறிஞராக பணியாற்றியவன். தலைவர் கலைஞருடைய கனவு திட்டம், அதை தளபதி அவர்கள் துணை முதலமைச்சராக இருந்தபோது அதை நடத்திய தீரணும்னு ஒரு காலில் நின்று அந்த வேலைகளை செய்தார். ஆனால் டி ஆர் பாலு அதுக்கு முழு முயற்சி செய்தார். ஆனால் அந்த திட்டம் இன்றைக்கும் கிடப்பில் கிடக்கிறது. உதய் மின் திட்டம், மின் திட்டத்தை எதிர்க்கிறோம் எதிர்க்கிறோம் என்று சொல்லி இந்த அடிமைகள் மின் திட்டத்திற்கு கையெழுத்து போட்டு விட்டு வந்தார்கள். ஆனால் அதை எதிர்த்து முதலில் குரல் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். இது மாநில உரிமை. இங்கே இருக்கிற ஏழை விவசாயிக்கு மின்சாரம் கொடுத்தது தலைவர் கலைஞர். திமுக ஆட்சி, அதை பறிப்பதற்கு மத்தியில் இருக்கிற எவருக்கும் அதிகாரம் இல்லை என்று சங்கநாதம் பாடியவர் அண்ணன் தளபதி. ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை. இந்த ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை என்பது இங்கே இருக்கிறவனுக்கு அரிசி கோதுமை என்பதை முடக்கி, மண்ணெண்ணெய் என்பதை முடக்கி அவனை பிச்சைக்காரனாக்குகிற திட்டம் என்று முதல் முதலில் சங்கநாதம் பாடியது அண்ணன் தலைவர். இன்றைக்கும் அவர் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்க இதெல்லாம் விட மிக முக்கியமான ஒரு செய்தி, அண்ணன் வந்து தலைவர் வந்து நிதி ஆயோக்கு தொடங்கும் போது ஒரு கடிதம் எழுதுறார். இவர் முதலமைச்சர் இல்ல, எதிர்கட்சி தலைவர். அந்த எதிர்கட்சி தலைவர் கடிதம் எழுதுறார். யாருக்கு? எல்லா மாநில முதல்வர்களுக்கும், எல்லா எதிர்கட்சி தலைவர்களுக்கும். என்ன கடிதம் எழுதுறாருனா, நிதி ஆயோக் என்கிற ஒரு திட்டம் வருகிறது, இதனால் மாநிலங்களுக்கான ஜிஎஸ்டி தொகை, அவர்கள் கொண்டு வரக்கூடிய அந்த சேவை வரிக்கான நிதியோ அல்லது மத்திய அரசுக்கு போய் நமக்கு கிடைக்க மீண்டும் திரும்ப வரக்கூடிய நிதியோ கிடைப்பதில் தாமதம் ஏற்படும், அதனால் ஒரு அசாதாரண சூழல் வந்தால் அந்த சூழலில் மக்களுக்கு செய்யக்கூடிய மாநில உரிமையில் செய்யக்கூடிய நலத்திட்டங்கள் நிவாரணங்கள் பாதிக்கும் அப்படின்னு 3 வருஷத்துக்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவர் அண்ணன் தளபதி கடிதம் எழுதுறாங்க. அப்ப எல்லாரும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு கொரோனாவில் எல்லா மாநிலமும் கதறுகிறது, ஜிஎஸ்டி வரல, ஜிஎஸ்டி வரல, மாநிலங்களுக்கான தொகை வரல, நம்ம மாநிலத்திற்கு இதுவரைக்கும் 16,000 கோடி வர வேண்டும், இந்த முதுகெலும்பற்ற புழுக்கள் அவற்றை கேட்டு பெறுவதற்கு கூட தகுதியற்றவர்களாக இருக்கிறார்கள். 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒருவர் சிந்தித்து ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த தேவை இந்தியா முழுக்க 3 வருடங்களுக்கு பிறகு வருகிறது. அப்ப மாநிலங்களினுடைய உரிமையை நிதி ஆயோக் பறிக்கும் என்பதை 3 ஆண்டுகளுக்கு முன்னரே சிந்தித்தது அண்ணன் தலைவர் தளபதி. நீட் தேர்வு வந்தபோது இதை மக்கள் வயப்படுத்த வேண்டும், மாநில வயப்படுத்தப்படும். அனிதாவினுடைய மரணத்தில் அவரோடு பக்கத்தில் நடந்து போனோம். அந்த தாழ்த்தப்பட்ட சிறுமியினுடைய அந்த பிணத்தை கொண்டு போய் குழியில் வைக்கிற வரைக்கும் போய் நின்றாருங்க. இந்த மாநில உரிமைகள் ஒரே தேர்வாகட்டும். கடைசியில அவருடைய அந்த தலைவராக பொறுப்பேற்ற அந்த கண்ணீரோடு ஒரு பேச்சு பேசினார். அந்த பேச்சுல சொல்லுவார், நீங்க எல்லாரும் வரலாம், காவி பயங்கரவாதத்தை ஒரு நாளும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். நான் கலைஞரின் பிள்ளை என்றார்கள். அவர் 8 அடி பாய்ந்தால் நான் 16 அடி பாய வேண்டும் என்று அண்ணன் துரைமுருகன் சொன்னார். இல்லை, 36 அடி பாய்ந்தால் தான் கலைஞருக்கு பெருமை என்று அவர் சொன்னார். இன்றைக்கு இந்த மாநிலத்தினுடைய உரிமைகளை, மாநில சுயாட்சி தன்மைகளை, எந்த எதிர்கால நோக்கோடு எவர் ஒருவர் சிந்திக்கிறாரோ அவர்தான் உண்மையான தலைவராக இருக்க முடியும் என்று நான் பேசிக் கொண்டிருக்கிற போது, 3-4 நாட்களுக்கு முன்னால் தலைவரோடு பேசிக் கொண்டிருக்கிற போது எல்லோரும் சொன்னார்கள், ஜேபி நட்டாவே நமக்கு பதில் சொல்லுகிறார் என்று. ஜேபி நட்டாவிற்கு சமூக சிந்தனை கிடையாது, சமூக நீதி எண்ணம் கிடையாது, அந்த தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் குறித்தான சிந்தனை கிடையாது. அவரெல்லாம் தலைவர் அல்ல, நாக்பூரில் வளர்ந்தவர்கள் எல்லாம் வெறும் அரை டவுசர் காளான்கள் தான், எங்கள் தலைவரோடு ஒப்பிடுவதற்கல்ல. நீங்கள் அதிகார பலம் மிக்கவர்கள், பெரிய மதவெறி பிடித்தவர்கள், சாதி வெறி பிடித்தவர்கள், சனாதன வெறி பிடித்தவர்கள். இந்தியாவிலேயே அந்த சனாதன வெறி பிடித்த காட்டெருமைகளை அடக்குகிற கடிவாளம் போடுகிற ஒற்றை தலைவர் யார் என்றால் அது திமுகவினுடைய தலைவர், எங்கள் பாசத்திற்கு மரியாதைக்கு உரிய திராவிட இயக்கத்தின் 4ஆம் பேரரசர் அண்ணன் தளபதி அவர்கள்தான். நேரம் நீண்டு கொண்டிருக்கிறது, இளைஞரணி செயலாளர் பார்த்து கொண்டிருக்கிறார். காலம் அதிகம் எடுத்துக் கொண்டதற்காக என் மன்னிப்பை கோரி வாய்ப்பளித்தோமைக்கும் வாய்மொழி கேட்டோமைக்கும் நன்றி பாராட்டுகிறோம். வருகிற தலைப்புகளில் மீண்டும் நாம் நீண்ட நேரம் விவாதிக்கலாம் வாய்ப்பு இருந்தார் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.